இன்னைக்கு பாருங்க மணி என்ன, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி டைம் 10:30. இன்னைக்கு அவ்வளோ லேட் ஆயிடுச்சு, கடையிலேருந்து வந்தது லேட்டு. வந்துட்டு எழுதிட்டு பாப்பா அழுதுகிட்டே இருக்கான்னு, குட்டி பாப்பா அழுதுகிட்டே இருக்கான்ட்டு அக்காவையும் பாப்பாவையும் தர்காவுக்கு கூட்டிகிட்டு போய் மந்திரிக்க வச்சுட்டு பாப்பா தம்பியும் கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸ் போய் பணம் கட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வியாழக்கிழமையாச்சே போய் சாயப்பாவை போய் பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இன்னைக்கு பயங்கரமான பிரசாதங்க பாபா கோயிலில், இன்னைக்கு எவ்வளோ பிரசாதம் தெரியுங்களா, வெண்பொங்கல், தக்காளி சாப்பாடு, அப்புறம் தாளிச்சா மாதிரி கத்திரிக்காய் ஒன்று பண்ணியிருந்தாங்க, அப்புறம் சந்தக மாதிரி, அப்புறம் தேங்காய் சாப்பாடு, அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வகையான சாப்பாடு இருக்குங்க. வயிறு ஃபுல்லாக இன்றைக்கி பயங்கரமான சாப்பாடு. உண்மையை சொல்லப்போனால் நான் போகும்போது ரொம்ப பசியோடு போனேங்க, ஆனால் இங்கேருந்து சொல்லிக்கிட்டே தான் போனேன். என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டு போனேன், சாயப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது சாயப்பா, ரொம்ப பசிக்குது சாயப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனேன். எனக்கு போனது கண்டிப்பாக நீங்கள் பிரசாதம் கொடுத்து நான் சாப்பிட்டு தான் வருவேன் அப்படின்னு. அதே மாதிரி போனதுமே சாமியை நல்லா கும்பிட்டு சாயப்பாவை பிரசாதம் கொடுத்தாங்க, நல்லா நீட்டாக சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்துட்டு அச்சுமாக்கு பால் காய்ச்சி கொடுத்துட்டு நெல்லிமுத்து போயிட்டு வந்தேன். மளிகை சாமான் இதில் காய்கறி சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்தேன், இன்னும் எடுத்து வைக்கல. இப்போ எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தா நாளைக்கு லீவு. ஆனால் நாளைக்கு லீவு எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா வேலையிலேயே போயிடும். ஏன்னு கேட்டால் நாளைக்கு ஃபுல்லாக வேலை இருக்குது. என்னென்ன வேலை இருக்குன்னு இப்போ காமிட்டுங்களா, பொழுதுக்கும் செஞ்சாலும் வேலை தீராது. நாளைக்கு கொஞ்சம் எழுத்து வேலையும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக துணி மடிக்கிற வேலை இருக்குது, துணி வாஷிங் மிஷினில் போடணும், பாத்ரூமில் என்னென்ன வேலை பெண்டிங் இருக்குதுன்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நிஜமாக முடியலங்க என்னால், துணியெல்லாம் எப்படி கிடக்குதுன்ட்டு இந்த துணியெல்லாம் மடித்து வைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா மடித்த துணியெல்லாம் எடுத்து வைக்கணும், அங்கங்கே எடுத்து வை. வெங்காயமே சுத்தமாக இல்லைன்ட்டு இருந்த பரவாயில்ல. இங்கே பார்த்தீங்களா எங்கள் அப்பா வந்து இன்றைக்கி 6 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் நெல்லைமுத்துலேருந்து இன்றைக்கி என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா, ஒரு செல்லக்குட்டி பாருங்கள் என்ன பண்ணுதுன்னு, எப்படி படுத்துருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் தங்கக்குட்டியை பாருங்கள், படுத்திருக்கா பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக படுத்திருக்கா பாருங்கள். நெல்லைமுத்து போயிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, புளி இல்லை, உப்பு 2 பாக்கெட்டு, இதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு எடுத்து வைக்கல. தம்பிக்கு பாப்பாவுக்கு பூஸ்ட்டு, நம்ம எப்பவுமே வந்து மொத்தமாக வாங்கிறத விட இந்த மாதிரி பாக்கெட்டில் வாங்கி வச்சு கொட்டி பாருங்களேன், அதை விட இது வந்து அளவு வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் இப்படி ஒரு சார வாங்கியிருக்கேன். இது வந்து 5 ரூபா பூஸ்ட்டு. கடலப்பருப்பு, சீரகம், பூண்டு, பெரிய பல் பூண்டு, என்னால் உண்மையே சின்ன பல் பூண்டு உரிக்க முடியாது, அவசரத்துலேயும் இல்லை எப்பவுமே இந்த பெரிய பல் பூண்டு தான் வாங்குவேன் நான். அதனால பூண்டு இது வந்து கிலோ 240 ரூபா, 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பேஸ்ட்டு, மிளகு சுத்தமாக இல்லை, மிளகு, பாசிப்பருப்பு, சக்தி வரமிளகாத்தூள், பெருங்காயம் ஒரு டப்பா உடைக்காமல் இருந்துச்சு. காலையில் அம்மா பெருங்காயம் வாங்கிட்டு, பெருங்காயத்தூள் கேட்டாங்களா, அதனால அந்த பெருங்காயத்தூளை கொண்டு போய் அம்மாவுக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்த பெருங்காயத்தூள். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்தால் சோப்பு, எனக்கு இல்லை, சாய் சாயோட அப்பா அவங்க 2 பேரும் சிந்தால் சோப்பு போடுவாங்க. அப்புறம் கம்ஃபர்ட், ட்ரெஸ்ஸுக்கு ஊத்துறக்கு கம்ஃபர்ட் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் டிக் ஷாம்பு, கிரீன் ஷாம்பு சூப்பராக இருக்குது, அதுதான் இப்போ நான் தலைக்கு போட்டுருக்கேன். சோப் இதில் இருக்குது, மளிகை சாமானும் இதுதான் வாங்கிட்டு வந்தேன், இதெல்லாம் எடுத்து வைக்கணும். அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா காய்கறி தாங்க வாங்கிட்டு வந்தேன். ஒன்றும் இல்லை, வந்து பள்ளையர் வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, வெண்டைக்காய், முட்டைக்கோஸ், இந்த மாதிரி காய்கறி தான் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு இதெல்லாம் எடுத்து வைக்கணும். இப்போவே இந்த வேலையெல்லாம் முடிச்சோம்னா காலையில் கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும். இன்னும் வெளியே வேலை இருக்குது, இதோடு போகலை, இன்னும் வெளியே வேலை இருக்குது.
இப்போ சாய் குட்டிக்கு பூஸ்ட் வேணுமாமா, அதனால நான் ஒரு மேலேறி வந்து உட்காந்துருக்காரு. பாலை காய வச்சிருக்கேன், சாய் குட்டிக்கு பூஸ்ட் ஆக்கிட்டு எல்லாம் உரமா வச்சிடலாம். இன்னும் பேலன்ஸ் இருக்க வேலையும் காமிக்கிற பாருங்க. பாத்திரம் கழுவி வச்சிருக்கணும். பாத்திரத்தை எவ்வளோதான் எடுத்து மேலே போட்டாலும் மறுபடியும் சேர்ந்துக்குது. இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்கணும். இங்கே பார்த்தீங்களா செல்லக்குட்டி எப்படி தூங்கிட்டு இருக்குதுன்னு, தூங்கிட்டு இருக்காளா? இந்த இடமெல்லாம் நேற்றுக்கு பால் கொட்டிச்சு, இதெல்லாம் நாளைக்கு கழுவி விடணும். இப்படி இருந்தால் கச்ச கச்சன்னு ஆகாது. துணியெல்லாம் கிடக்க வாஷிங் மிஷினில் போடணும். மத்தியானம் கட்டாமல் விட்டதுனால இங்கே பாருங்க எவ்வளோ அட்டகாசம் பண்ணி வச்சுருக்கான்னு. இதெல்லாம் நாளைக்கு க்ளீன் பண்ணணும். எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும். இங்கே புல்லெல்லாம் முளைச்சிருக்கு, இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். நாளைக்கு இந்த வேலையெல்லாம் முடித்தா நாளைக்கு ரெஸ்ட் இருக்கும். ஆனால் இந்த வேலையெல்லாம் இன்னும் முடியலையே. இப்போ தான் பாரு கொஞ்சம் மூஞ்சி கழுவினங்காட்டி தாங்க உண்மையிலுமே அந்த ஒரு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, டயர்டாக இருக்குது. இருந்தாலும் நாளைக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறந்தால் பொழுதே போயிடும். அப்புறம் லீவ் விட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் கொஞ்சம் எதுவும் முடிகிற வேலையெல்லாம் இப்போ செஞ்சு வச்சிட்டோம்னா நாளைக்கு கொஞ்சம் வேலை கம்மியாகும் இல்லை. அதுக்காக தான் தூக்கம் வேற கண்ணில் இருக்குது. இருந்தாலும் வேலை ஒரு பக்கம் இருக்கலாம், அதையும் செஞ்சிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாகிடலாம். அதனால தான் இப்போது வீடியோ வந்து எதுக்காகனா இதுக்காக தான் போட்டேன் நான். இன்றைக்கி ஃபுல் சாப்பாடுங்க, நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வந்தாச்சு. இனி போய் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு முடிஞ்சால் தூக்கம் வந்தால் தூங்கிடுவேன். நாளைக்கு லீவ், இன்றைக்கே இன்றைக்கே வேலையெல்லாம் முடிச்சிடலாம். ஓகே, எல்லாம் சாப்பிட்டீங்களா, எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, செல்லக்குட்டியும் தூங்கிட்டுருக்காங்க, இங்கே பாருங்க. எல்லாத்துக்கும் குட் நைட், டாடா, பாய்.